பயிற்சிகளிலே வந்திருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்த்துக்கிறார்கள். அவர்களுக்கு அவர்களை வாள் பயிற்சி, துப்பாக்கி பயிற்சி, துப்பாக்கி சுடும் பயிற்சி இதெல்லாம் பெண்களுக்கு தந்திருக்காங்க. அரசு பள்ளிகள்லயும் கல்வி சாலைகளையும் இது நடக்கூடாது. அவங்க சொந்த இடத்துல போய் ஊபியில போய் பயிற்சி எடுத்துட்டு வந்தா நாங்க கேட்கல, பீகார்ல போய் பயிற்சி எடுத்துட்டு வந்தாங்க நாங்க கேட்கல. 300 பேர் இந்துத்வாதிகளை சேர்த்து வைத்துக் கொண்டு அவர்கள் எச் ராஜாவுக்கு அவர்கள் நடத்தின கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதித்தவர்கள் இங்கேன் 10 நிமிடங்கள் கூட இருக்க அனுமதிக்கவில்லை. இந்த தகவலை எல்லாம் தெரிந்து கொண்ட முதலமைச்சர் உடையாட எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வேறு 6 மாநிலத்துக்கு வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டு ஆனா தமிழ்நாட்டுக்கு தரல. தமிழ்நாட்டுல தாமரையை மலர செய்வோம்னா எப்படி மலரும்? அவன் மோடியாகவே நான் வருகிறேன் என்று அலையாத விருத்தாளியாக கட்டாயமாக அவராகவே அறிவித்திருக்கிறார் தேதியை. அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது அந்த உடையை தொப்பியை மாத்திக்கிட்டே இருப்பார், உடையை மாத்திக்கிட்டே இருப்பார். இப்ப தமிழ்நாட்டுல அன்னைக்கு வேட்டி கட்டிட்டு வர போறார். அந்த வேட்டி கட்டிட்டு வர்றதுனாலயே தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்துட மாட்டாங்க. லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பது தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு கோவை ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். கோவை பகுதியில் விளாங்குறிச்சி அப்படின்ற இடத்துல தர்மசாஸ்தா மெட்ரிகுலேஷன் பள்ளியில் ஒரு RSS பயிற்சி வகுப்பு நடக்குது. அதை எதிர்த்து உங்களுடைய இயக்கம் இன்னும் சில பெரியாரிய அம்பேத்கர் இயக்கங்கள் அங்கே ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கைது செய்யப்படுறீங்க. கோவையில் இந்த மாதிரி RSS வகுப்புகள் நடக்கிறது இயல்பானதா இல்லை அது புதுசாக நடக்குதா? கோவையில் RSS வகுப்புகள் தொடர்ந்து நடத்துகிறோம், தொடர்ந்து நடத்திவிட்டு தான் இருக்கு அப்படின்னு அவங்களே ஒப்புதல் சொல்கிறாங்க. ஆனாலும் இந்த ஆண்டு திமுக ஆட்சி வந்த பின்னால் ஒரே நேரத்தில் அதிகமான இடங்களில் நடத்த முற்பட்டிருக்காங்க. போன மாதம் KGISL என்று சொல்லக்கூடிய ஒரு தனியார் IT நிறுவனத்தில் தென் மாநிலங்களை சார்ந்த RSS தொண்டர்களுக்கு அங்கே பயிற்சியில் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்து பெண்களுக்கான பயிற்சியாக அவருடைய சேவிகா சமிதி என்பது RSS உடைய பெண்கள் அமைப்பு, அந்த பெண்களுக்கான பயிற்சியை கடந்த 29ஆம் தேதியிலிருந்து 3 நாட்கள் டிசம்பர்ல நடத்தப்படும் என்று அறிவிப்பு விளம்பரங்கள் வந்திருந்தது. அது ஒரு தனியார் கல்லூரியான KMCH மருத்துவமனைக்கு சொந்தமான KMCH நர்சிங் கல்லூரியில நடைபெறும் என்று அறிவிப்பு வந்திருந்தது. அது அந்த அறிவிப்பை தான் நாங்கள் கலெக்டரிடத்திலையும் மாநகர காவல்துறை அதிகாரத்திலையும் கொண்டு போய் ஒரு மனு கொடுத்தோம். அந்த மனுவில் இந்த பெண்களுக்கான பண்பு பயிற்சிங்கிற பெயரில் அவர்களுக்கு ஒரு ஆயுத பயிற்சியை வழங்கியிருக்கின்றார்கள், வன்முறை பயிற்சியை வழங்கியிருக்கின்றார்கள், மற்ற மதத்தினர் மீது வெறுப்புணர்ச்சியை ஏற்படுத்துகின்ற சித்தாந்தங்களை சொல்லி அவர்கள் மூளைச்சலவை செய்ய இருக்கின்றார்கள். இதெல்லாம் பின்னாடி பயிற்சி எடுத்து பின்னாடி வெளியில் இருக்கக்கூடியவர்களையும் பாதிக்கும் இந்த பயிற்சி. இது அமைதியா இருக்கக்கூடிய கோவையை மீண்டும் ஒரு அமைதியற்ற தன்மையை உருவாக்குவதற்கு இந்த பயிற்சிகள் பயன்படும், ஆகவே அனுமதிக்க கூடாது என்று சொல்லி அன்றைக்கு பெண்களுக்கு அவர்கள் ஏற்கனவே இந்தியா முழுவதும் வழங்கியிருக்கக்கூடிய பயிற்சிகளிலே வந்திருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்த்தீர்களானால் அவர்களுக்கு அவர்களை வாள் பயிற்சி, துப்பாக்கி பயிற்சி, துப்பாக்கி சுடும் பயிற்சி இதெல்லாம் பெண்களுக்கு தந்திருக்காங்க. அதே போலத்தான் இங்க அந்த பெண்களை அந்த முகாமுக்கு வரவதற்காக அறிவிக்கப்பட்ட அறிவிப்புல கூட பெண்கள் சுடிதார் அணிந்து வர வேண்டும், பண்பு பயிற்சி என்று சொன்னவர்கள் சுடிதார் அணிந்து வர வேண்டும் என்று சொன்னார்கள். இதே இந்துத்துவாக்கள் பண்பு, தமிழர்களுடைய பண்பு, இந்துக்களுடைய பண்பு என்று சொல்கின்ற போது சேலை தான் கட்டி வர வேண்டும், வேட்டி தான் கட்டி வர வேண்டும் என்று பண்புக்கு உடைய அடையாளமாக காட்டுவார். ஆனால் இவர்களுடைய பயிற்சியின் போது சுடிதார் அணிந்து வர வேண்டும் என்று சொல்வதே ஒரு வன்முறை பயிற்சியை, உடற்பயிற்சிக்கு வன்முறை பயிற்சியை, ஆயுத பயிற்சி தருவதற்கு ஏற்ற உடையை அணிந்து வர சொல்லி அறிவிப்பு வந்திருக்கு. அதனால் அதை அடுத்து அதை அனுமதிக்க கூடாது
இது கோவையினுடைய அமைதியை கெடுக்கும், அவர்கள் மற்ற மதத்தினர் மீது வெறுப்புணர்ச்சியை உமிழ்வார்கள். ஆகவே அரசு ஆட்சி தலைவரும் மாநகர ஆணையாளரும் இத்தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாங்கள் மனு கொடுத்தோம். நாங்கள் மனு கொடுத்த செய்தி வந்தவுடனேயே அந்த தனியார் நிறுவனமே அந்த அவர்கள் கொடுத்த அந்த பயிற்சியை வழங்குவதற்கு கொடுத்திருந்த அனுமதியை வாபஸ் பெற்று எங்கள் நிறுவனத்திலே இந்த பயிற்சி நடைபெறாது என்று அறிவித்து விட்டார். அது முடிந்து விட்டது. அதுக்கு அடுத்து எங்களுடைய தோழர்கள் ஒரு பள்ளியில இந்த மாதிரி பயிற்சி ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கின்றது 10 நாட்களாக என்று புகைப்படங்களை கொண்டு வந்து காட்டினார்கள். அதுதான் கோவை விளாங்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ தர்மசாஸ்தா மேல்நிலை பள்ளி. அந்த பள்ளியில தொடர்ச்சியாக இந்த பயிற்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த பயிற்சிகள் ஏன் நாங்கள் தடுக்கின்றோம்னு சொன்னால், ஏற்கனவே இந்தியாவிலே 3 முறை சுதந்திர இந்தியாவிலே 3 முறை RSSக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது அவர்கள் மகாத்மா காந்தியை சுட்டது நான் தான் என்று நாதராம் கோட்சே அவர்கள் வாக்குமூலம் கொடுத்தது இந்த அமைப்புல இருந்துதான். இந்த அமைப்பு தான் அதை செய்தது என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்புல வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனால்தான் நாங்கள் இது ஒரு வன்முறை இயக்கம், இது இளைஞர்களிடத்திலே மாணவர்களிடத்திலே மத வெறுப்பையும் வெறியையும் உருவாக்கும், இது மக்களிடத்துல அமைதியற்ற தன்மையை உருவாக்கும் என்று அதை எதிர்க்கின்றோம். அந்த இது அதுவும் அல்லாமல் MGR அவர்கள் முதலமைச்சராக இருந்த போதும் இந்த பயிற்சிக்கு ஒரு முறை தடை செய்திருக்கின்றார். ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கின்ற போதும் இந்த பயிற்சியை தடுத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட நிலையிலே கல்வி கூடங்களில் நடத்துவது அது மாபெரும் குற்றம். ஏன்னா கல்வி கூடம் என்பது படிப்பதற்காக உருவாக்கப்பட்டது, கல்வி கொடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த கல்வி சாலைகளில் அந்த பள்ளிக்கூடங்களில் இது போல ஒரு பயிற்சிகளை வழங்குவார்களானால் இது படிக்கின்ற ஏற்கனவே அங்கே படித்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுடைய உளவியலை உள்ளங்களை மனதை பாதிக்கும். அதிலும் குறிப்பாக கிறிஸ்துவ முஸ்லிம் சார்ந்த மாணவர்களும் படிப்பார்கள், அவர்களிடத்திலும் இது மிகப்பெரிய மன உளைச்சலை உருவாக்கும், மற்ற மாணவர்களுக்கு இவர்கள் மீது வெறுப்பை உருவாக்கும். ஆகவே வெறுப்புணர்ச்சியை உருவாக்குகின்ற எந்த செயலையும் மாணவர் மத்தியிலே செய்யக்கூடாது என்று நாங்கள் பள்ளியை எதிர்த்து அந்த போராட்டத்தை முன்வைத்து நடத்தினோம். நீங்க அந்த நேரத்துல கைது செய்யப்பட்ட உடனே MP ஆராசா வந்து நேற்று ஒரு கூட்டத்தில் பேசினாரு, கோவை ராமகிருஷ்ணனை தொடர்பு கொண்டு பேசினாரு. உடனே நான் முதலமைச்சர்கிட்ட சொன்னேன், அவங்க மாலையிலேயே வந்து விடுவிக்கப்பட்டாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் விமர்சனங்களும் இருக்குது. கலைஞர் காலத்தில் கூட நடந்ததில்லை, இப்போ இந்த திமுக ஆட்சியில் இந்த மாதிரி ஆன RSS பயிற்சிகள் நடக்குதுன்னா இப்போ திமுக அரசு என்ன பண்ணுறாங்க, இப்போ காவல்துறை என்ன பண்ணுறாங்க, இப்போ அங்கே நேர போன காவல்துறை வந்து ரொம்ப ப்ளீஸ் பண்ணுறாங்க அவங்ககிட்ட, அவங்க அதிகாரத்தை பயன்படுத்தலை, அங்கே சப் கலெக்டருக்கு போகும்போது கூட ஒரு கைகலப்பு நடக்குது. இந்த விமர்சனங்களை அரசு நடந்துக்கிறத எப்படி பார்க்குறீங்க? அங்கே அந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்ததுல என்னன்னு கேட்டா, அந்த பள்ளிக்கு முன்னாடி நாங்க கூடி ஆர்ப்பாட்டம் செய்வோம்னு அறிவிச்சிட்டோம். அறிவிச்ச பின்னாடி நாங்க 40 பேர் தான் அங்கே கூடியிருக்கோம், எல்லா அமைப்புகளும் சேர்ந்து 40 பேர் தான் அங்கே கூடியிருக்கோம். இதை சாதாரணமாக அந்த அதிகாரிகள் எங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்கலாம், கொடுத்து ஒரு இடத்தை ஒதுக்கி அந்த பள்ளிக்கு முன்பே அல்ல பக்கத்துல கூட அனுமதி கொடுத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் செய்த உடனே கலைஞ்சு போக சொல்லியோ அல்லது கைது பண்ணியோ ஏதோ ஒரு வகையில ஒரு அரை மணி நேரத்தில் அந்த எங்களுடைய எதிர்ப்பை காட்டுவதற்கு அந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம். ஆனா அங்க வந்த ஒரு இளம் அதிகாரி உதவி ஆணையாளர் அவரு ஏதோ RSS சிந்தனையோடு இருப்பார் என்றுதான் நாங்கள் சந்தேகிக்கிறோம். அவர்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வது போல எங்களை அந்த இடத்துல கூட எங்களை அனுமதிக்கல. 10 பேர் தான் தொடக்கத்துல போயிருக்கோம், அந்த 10 பேரை இறங்கும் போதே யாரும் இங்கே வந்து நிற்கக்கூடாது, உங்களுக்கு அனுமதி இல்லை, வர வர உங்களை கைது செய்ய சொல்லிவிட்டார்கள் என்று ஒரு அந்த பிளமேடு காவல் நிலைய ஆய்வாளர் எங்களிடத்துல வந்து சொல்லி எங்களை உடனே கைது செய்ய முற்பட்டார். அதனால்தான் நாங்கள் ஒரு எதிர்ப்பை பதிவு செய்ய கூட அனுமதி இல்லையா என்ற கோபத்தில் நாங்கள் தெருவிலே படுத்து எங்கள் எதிர்ப்பை காட்டினோம். அதனுடைய தொடர்ச்சி என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்க அங்கே காவல்துறை அதிகாரி அனுமதிச்சிருந்தா ஒரு 1.5 மணி நேரத்தில் அந்த பிரச்சனை அங்கிருந்து பிரச்சனைன்னா எங்க எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் முடிஞ்சு போயிருக்கோம். ஆனா அவர் அதை செய்யாதனால எங்களை குண்டு கட்டா தூக்கி வலி ஒரு கடுமையா எங்களை
பல பிரயோகத்தை பயன்படுத்தி எங்களை அப்ரூவ் படுத்தியதுனால அடுத்தடுத்து வரக்கூடிய எங்கள் தோழர்கள் 2 பேர் 3 பேர் என்று தொடர்ச்சியா வர தொடங்கினார். வந்து அவர்கள் இரவு வரைக்கும் காவல்து அந்த பள்ளியில காவல் நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அந்த ஆத்திரத்துல அந்த இளம் அதிகாரி எங்கள் மீது அந்த கோபத்துல எங்களை ரிமாண்ட் செய்வதற்கான ஆயத்தப்படுத்தியிருக்கின்றார். எங்களை ரிமாண்ட் செய்யணும்னு முடிவெடுத்திருக்கிறாரு. அதை கேள்விப்பட்டுதான் நாங்க நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை செயலாளர் ஆர் ஆசா அவர்களிடம் நாங்க போன்ல நான் தொடர்பு கொண்டு அவருடைய உதவியாளர்களிடத்துல சொன்னேன். அவர் உடனே என்னோட முன்னாள் அமைச்சர் ராஜாவை பேச வைத்தார். நாங்கள் விஷயத்து சொன்னோம். அவர் உடனே கொஞ்சம் பொறுங்க நான் வர்றேன் மீண்டும் வரேன்னு சொல்லிட்டு அவர் முதலமைச்சர் எடுத்த தகவலுக்கு போயிருக்கு. அவர் போன உடனே முதலமைச்சர் அதன் மீது நடவடிக்கை எடுத்து அவர்களை கைது செய்ய ரிமாண்ட் செய்ய வேண்டாம் என்று உத்தரவிட்டிருக்காரு. அது மேற்கொண்டு அவர்களுக்கு முழுமையான அரசுக்கு முதலமைச்சருக்கு என்ன நடந்தது என்பது முழுமையாக தெரியாத காரணத்தால் இந்த கோவையில என்ன நடந்தது சம்பவம் என்று விசாரிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு. இதெல்லாம் அதிகாரிகளுடைய செயல்பாடு தான். இதே அதே நாள்ல இருந்து ஒரு 7 நாட்கள் 10 நாட்களுக்கு முன்னால் கடந்த பிப்ரவரி 17ஆம் தேதி கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்துல திராவிட தமிழர் இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் சுப வீரபாண்டியன் ஒரு மலைவாசி மக்களுக்கான மக்களுடைய பெண்களுக்கான கல்வி அவருடைய முன்னேற்றம் என்பதை பற்றி துறை சார்ந்த அந்த பல்கலைக்கழகத்தின் துறை சார்ந்த கருத்தரங்களே கலந்து கொண்டு பேசியிருக்கிறார். இது பல்கலைக்கழகம் துறை சார்ந்து நடத்தக்கூடிய பெண்களுக்கான மாணவிகளுக்கான கருத்தரங்கம் அதுல போய் பேசியிருக்காரு. அதுல பெண் ஏன் அடிமையான புத்தகம், பெரியார் எழுதிய புத்தகம், அது வந்து அவர் பேசி 100 ஆண்டுகளான புத்தகம். அந்த புத்தகத்தை அங்கே வழங்கப்பட்டிருக்கு, மாணவிகள் இடத்துல வழங்கப்பட்டிருக்கு. இதை எதிர்த்து அவங்க 17ஆம் தேதி கூட்டம் நடத்துறாங்க. 19ஆம் தேதி அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுச்செயலாளர் ஒருவரான எச் ராஜா அதே பல்கலைக்கழகத்துக்கு பாரதியார் பல்கலைக்கழகம் முன்னாடி 300 பேருக்கு மேற்பட்ட இந்துத்துவாதிகளை சேர்த்து வைத்துக் கொண்டு தெருவில் பாரதியார் பல்கலைக்கழகங்கிறது மருதமலை சாலை, மருதமலை என்பது ஒரு பிரதான சாலை நகரத்துல, அதுல எப்போதுமே போக்குவரத்து அதிகமாக இருக்கு. ஏன்னா பக்கத்திலேயே வேளாண் பல்கலைக்கழகம் இருக்கு, பக்கத்திலேயே சட்டக்கல்லூரி இருக்கு, எல்லாம் இருக்கக்கூடிய பகுதி, அதனால தொடர்ச்சியா போக்குவரத்து இருக்கும். அந்த இடத்துல அந்த சாலையை மறிச்சு அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய வாயில் நுழைவாயில் முன்னால் மேடை அமைத்து ஒளிபெருக்கி வைத்து 1 மணி நேரம் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கா. ஆர்ப்பாட்டத்துல பேசியிருக்காரு, 1 மணி நேரம் பேசுறாரு. பேசும்போது பெரியாரை கொச்சைப்படுத்தி பேசுறாரு, முதலமைச்சரை இழிவுபடுத்தி பேசுறாரு, திராவிட இயக்கங்களை கொச்சைப்படுத்தி பேசுறாரு, பெரியாரை ஏதோ பெண் பித்தர் என்பது போல, அதுக்கு ஏதோ நமது மதிப்புக்குரிய தமிழர் தலைவர் என்ற நூலை எழுதிய சாமி சிதம்பரனார் அவர்களே ஆதாரம் கொடுத்திருக்கார் அந்த நூல்ல, பெரியார் ஒரு பெண் பித்தர் என்பது போல பெண்களுக்கு பெண் விடுதலைக்கு எதிரானவர் போல, ஆணாதிக்கம் பெரியாருக்கு ஆணாதிக்கம் மிக்கவர் போல சித்தரிச்சு அங்கே எச் ராஜா பேசியிருக்கார். ஆனால் உலகமே அறியும் பெரியாரை பெண் விடுதலைக்காக அவர் சொன்ன தத்துவங்கள், சொன்ன பெண் விடுதலைக்கு அவர்கள் கொடுத்த விடுதலைக்காக அவர்கள் பேசிய பேச்சு எழுத்துக்கள், அதுபோல உலகத்திலே எந்த தத்துவ ஞானியும் சொல்லியிருக்க முடியாது. அப்படி உலகமே அவரை இன்றைக்கு ஏற்றுக்கொண்ட நிலையிலே எச் ராஜா அவரோடு ராகவனை பக்கத்தில் வைத்துக் கொண்டு அதே போல பெண்கள் உயர்வு ஒரு அரசு பதவிகளில பெண்கள் உயர்வுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் நிர்வாகிகளோடு ஒத்து போக வேண்டும் என்று கொச்சைப்படுத்தி பெண்களை தொலைக்காட்சியில பணியாற்றக்கூடிய பெண்களை இழிவுபடுத்திய எஸ்வி சேகர் அவர்களை பக்கத்தில் வைத்துக் கொண்டு இவர் பெரியாரை பற்றி பேசுகிறார். இன்னும் சொல்ல போனால் இவருடைய சமூகம் ஆரிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கூட பெரியாரால் தான் விடுதலை கிடைத்தது. அந்த பெண்கள் கூட கணவனை இழந்தால் அந்த பெண்கள் மொட்டையடிக்கப்பட்டு அவர்கள் மடிசார் கட்டி வீட்டில மூளையில உட்கார வைப்பார்கள்.
முந்தையெல்லாம் ஒரு பழமொழி கூட இருக்கும், அது அவரை பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய பழமொழி, அதை எல்லோருக்குமே உணர்வார்கள். அப்படி பார்ப்பன பெண்களை இழிவுபடுத்திய மதத்தை சார்ந்தவர்கள் இவர்கள். இவருடைய தத்துவம் பெண்களை எப்போதுமே இழிவுபடுத்திதான் வந்து கொண்டிருந்திருக்கின்றது. இவர் பெரியாரை பற்றி அங்கே பேசுறாரு. நான் இதை எதை சொல்ல வருகிறேன் சொன்னால், இப்படி பேசிய எச் ராஜாவை பேச வைத்து அனுமதித்து அந்த சாலையிலே போக்குவரத்துக்கு இடையூறாக அவர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தை அனுமதித்து வேடிக்கை பார்த்தது அன்றைக்கு கோவை மாவட்ட காவல்துறை. அதை கேட்டால் கோவை மாநகர ஆணையாளர், அதற்கும் எங்களுக்கும் எல்லை, எங்கள் எல்லைக்குள் வராது, நாங்களாக அதை அனுமதிக்கவில்லை, அதை கோவை மாவட்ட காவல்துறை அனுமதித்தது என்று ஒரு சமாதானத்தை சொல்கின்றார்கள். அது கோவை மாவட்ட காவல்துறையாக இருந்தாலும் கோவை மாநகர காவல்துறையாக இருந்தாலும் ஒரு டிஜிபிக்குள் அடக்கம்தான். டிஜிபி உடைய உத்தரவிலேதான் எல்லாமே நடக்கின்றது. அவர் அப்படி என்று சொன்னால், ஒவ்வொரு காவல்துறையில ஒவ்வொரு பைலிக்கும் காவல்துறையுடைய சட்ட திட்டங்கள் மாறுமா, கருத்துக்கள் மாறுமா? அவர்கள் ஒரே நிலையில் தான் இருந்திருக்க வேண்டும். ஆகவேதான் நாங்கள் அங்கே சுட்டி காட்டினோம். அங்கே அவர்கள் எச் ராஜாவுக்கு அவர்கள் நடத்தின கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதித்தவர்கள் இங்கேன் 10 நிமிடங்கள் கூட இருக்க அனுமதிக்கவில்லை என்கின்ற செய்தியை நாங்கள் பதிவு செய்தோம். அதைத்தான் இன்றைக்கு மதிப்புக்குரிய ஆர் ஆசா அவர்கள் அரச இடத்துல கொண்டு சென்று எங்களுடைய அவர்கள் உடனடியாக இந்த தகவலை எல்லாம் தெரிந்து கொண்ட முதலமைச்சர் உடையாட எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு இருக்கின்றார். இது ஏதோ திமுகவின் மீது குற்றம் சாட்டுவதற்கு எந்த இடத்திலும் இந்த செயல் இடம் தராது. ஏன்னா இந்த சாகா என்பது அவர்கள் ஏற்கனவே பல ஆண்டு காலமாக இந்தியாவது நடத்தி கொண்டிருந்தோம். அதனால்தான் 3 முறை RSS தடை செய்யப்பட்டு RSS தடை செய்யப்பட்டு அது மற்ற MGRும் ஜெயலலிதாவும் அனுமதித்ததில்லை. அப்படி இருக்கின்ற போது கடந்த ஆட்சியில கூட நடந்திருக்கின்றது, நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் கடந்த ஆட்சியில் நடந்ததே இந்த ஆட்சியிலும் தொடரலாமா என்பது ஒரு கேள்வி. ஆனால் நாங்கள் இதை கவனத்தில இதை ஏற்றுக்கொள்ளாத இந்த RSS இயக்கத்தினுடைய தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளாத திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுகின்ற போது இது நடத்துவதற்கு இவர்கள் அனுமதிக்க கூடாது என்ற கருத்தைத்தான் பதிவு செய்து நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோமே தவிர, இது இப்போது RSS காரர்கள் சொல்வது போல திமுக தூண்டுதலிலே நாங்கள் நடத்துவோம் இல்லை. அவர்கள் கருத்தியல் ரீதியில இதற்கு மதசார்பற்ற கருத்துடையவர்கள் திராவிட முன்னேற்றமுடைய இயக்கம். ஆனால் இந்த போராட்டங்களுக்கு அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் தொண்டர்கள், திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் ஒரு மனதளவில எங்களை ஆதரிப்பார்கள். மனதளவில இது சரியான செயல், இது அவர்களுக்கு விரோதமான செயல் இல்லை என்பதை ஆதரிப்பார்கள். ஆனால் அரசு என்பது எல்லோருக்குமான அரசு, அவர்கள் அந்த வகையிலே தான் எல்லோருக்குமான ஆட்சி. இல்ல பாரபட்சம் நிச்சயமாக யாருக்கும் திமுக அரசு காட்டாது என்பது எங்களுக்கு முழுமையான நன்றி. இப்ப RSS வகுப்புகள் வந்து நீங்க சொன்னீங்க கடந்த ஆட்சியில் நடந்திருக்கு அப்படின்னு, அங்க ஆயுத பயிற்சி கொடுக்குறாங்க அப்படின்றது மட்டும்தான் உங்களுடைய எதிர்ப்பா, இல்ல RSS வகுப்புகளே நடக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அரசு பள்ளிகள்லயும் கல்வி சாலைகளையும் இது நடக்கூடாது. அவங்க சொந்த இடத்துல போய் ஊபியில போய் பயிற்சி எடுத்துட்டு வந்தா நாங்க கேட்கல, பீகார்ல போய் பயிற்சி எடுத்துட்டு வந்தாங்க நாங்க கேட்கல. அதையும் அப்படியே நடந்தாலும் கூட அவர்களையும் அரசு கண்காணிக்கும். ஏன்னா அவர்களுடைய செயல் பின்னாடி எதுக்காக அந்த பயிற்சி எடுக்கப்படுது, அந்த பயிற்சி யாரை பாதிக்கும், அவளுக்கு ஏதோ உடற்பயிற்சின்னா உடற்பயிற்சி செய்வதற்கு நிறைய இடங்கள் இருக்கு. இப்ப நிறைய எல்லாருமே விரும்பி போறாங்க, எல்லாரும் வீடுகள்ல கூட உடற்பயிற்சி செய்யறாங்க, அதை யாரும் தடுக்கல. ஒரு இடத்துல வச்சு RSS அமஸ்கிரத்துல மந்திரங்களை சொல்லி அந்த கொடியை நட்டு அதற்கு கீழே ஒரு வணக்கம் என்ற பெயரில அந்த பாடலில இந்த நாட்டில் இந்து மதத்தை சாராத எந்த மதத்தினரையும் அனுமதிக்க மாட்டோம், வெளியேற்றுவோம், இந்தியாவை அகண்ட பாரதமாக அமைப்போம், ஆப்கானிஸ்தானிலிருந்து பர்மாவிலிருந்து இலங்கையிலிருந்து எல்லாவையும் சேர்த்த ஒரு அகண்ட பாரதத்தை அமைப்போம் என்று சூளுரைக்கின்றார்கள். இது அங்கே நடக்கக்கூடிய RSS பயிற்சிகளுக்கு உறுதிமொழி.
நீங்கள் விரும்பினாலும் விரும்பலனாலும் இந்திய நாட்டு பிரதமர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரர் தானே, அவர் தமிழகம் வர்றதை வந்து தமிழ்நாடு அரசு வந்து வரவேற்கிறாங்க. இப்போ ஆர்எஸ்எஸ்ஸே கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்க முடியுமா, சொல்ல முடியுமா? நிச்சயமா, அப்போ விரும்புறமோ இல்லையோ அவர் முதல்ல பிரதமர். ஆனால் பிரதமர்ங்கிறதுனால அவர் தனிப்பட்ட குஜராத்லேருந்து அவர் வீட்டிலேருந்து போடுற உத்தரவு அல்ல, எல்லாரும் ஏற்றுக்கிட்ட ஒரு அரசு அலு பாராளுமன்றம், பாராளுமன்றத்திலிருந்து எந்த முடிவுகளும் வருது, சட்டங்கள் வருது, அதுக்கு நாங்கள் உடன்படுறோமோ இல்லையோ நாங்கள் வேறு வழி இல்லாமல் அதில் அடங்கி போகிறோம், வேறு வழி இல்லாமல் அடங்கி போகிறோம். அதுக்காக இப்போ மோடி வர்றாருன்னு சொன்னால் அதிலே கூட நிறைய விமர்சனம் இருக்கு. இந்த மருத்துவ கல்லூரிகளை திறக்கிறதுக்கு மோடி வர்றாரு அப்படின்னு, அதே அவருக்கு நாங்கள் கேள்விப்பட்ட வகையில் மோடியை இங்கே யாரும் அழைக்கலை, மோடியை நம்முடைய முதலமைச்சர் அழைக்கவில்லை, தமிழக அரசு அழைக்கவில்லை என்று தான் நினைக்கிறோம். அவர் மோடியாகவே நான் வருகிறேன் என்று அலையாத விருந்தாளியாக கட்டாயமாக அவராகவே அறிவித்திருக்கிறார் தேதியை. அவராக அறிவித்ததுனால தான் வேற வழி இல்லாமல் பிரதமர் நாகரிகம் கருதி தமிழக அரசும் ஸ்டாலினும் ஒரு பிரதமர் வர்றாருங்கும் போது நான் வேண்டாம் என்று சொல்ல வேண்டாம், ஒரு நாகரிகம் கருதி அவர்கள் அழைப்பை அவர் வருவதை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். இவர்கள் யார் அழைச்சதாக தெரியல. அந்த அதே நேரத்தில் அவருடைய செயல்பாடுகள் எதையுமே முழுமையாக திமுக ஏற்றுக்கல, நாங்கள் கடுமையாகவே எதிர்க்கிறோம். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வெள்ளம் பாதித்த பகுதிகளில் தமிழ்நாட்டில் மீண்டும் தொடர்ந்து இப்போ மூணாவது முறையாக இந்த வாரம் பெரும் வெள்ளம், அதில் தஞ்சை மாவட்டமெல்லாம் நெற்பயிர்கள்லாம் முழுமையாக கதிர் அறுக்கிற காலம் வர 15ஆம் தேதி பொங்கல் அன்றைக்கு அதற்குள் எல்லாமே நெற்பயிர்களாக அறுக்கப்பட வேண்டிய நிலையில முத்துன நிலையில அது வெள்ளத்தால பாதிக்கப்பட்டு கொடை சாய்ந்து தண்ணியில மிதந்துகிட்டு இருக்கு. இவ்வளவு பாதிப்புகள் தமிழ்நாட்டில். ஆனால் இதுவரைக்கும் கடந்த 3 மாசமா மழை பெய்யுது, 3 மாசமா மத்திய அரசினுடைய அதிகாரிகள் வந்து பார்வையிடுறாங்கலாம் சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி இதுவரைக்கும் வெள்ள நிவாரணம் மத்திய அரசுல இருந்து அறிவிக்கப்படவே இல்லை. தரலைங்கிறது ஒரு பக்கம், அறிவிக்கப்படவும் இல்லை, தரவும் இல்லை. இதெல்லாம் நம்மை வேற மாநிலத்துக்கு தந்திருக்காங்க. இன்னைக்கு பத்திரிகை செய்தி, வேற 6 மாநிலத்துக்கு வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கு, ஆனா தமிழ்நாட்டுக்கு தரல. தமிழ்நாட்டுல தாமரையை மலர செய்வோம்னா எப்படி மலரும்? அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்கள் ஆட்சியில வெள்ள நிவாரணம் கூட, அவர்களே இந்துக்கள் தானே பெரும்பான்மையா, விவசாயிகள் டெல்டா மாவட்டத்தில் வாழக்கூடிய விவசாயிகள் முழுக்க 90% விவசாயிகள் தானே, அவர்களுடைய நெற்பயிர்கள் தானே அழிஞ்சு போயிருக்கு. சென்னையில வெள்ளம் வந்து பெரும் பாதிப்புகள் உருவானது இந்துக்களுடைய வீடுகள் தானே, அதுக்கு தானே நிவாரணம் கேட்கிறாரு ஸ்டாலின். அது யாருடைய பணம்? நாம கட்டின ஜிஎஸ்டி பணம். ஜிஎஸ்டி இவ்வளவு லட்சம் கூடியிருக்கு, 10 லட்சம் கூடியிருக்குன்னு பெருமையா போட்டுக்கிறாங்க. ஆனா கூடிச்சே தவிர மக்களுக்கு வந்து சேர்ந்துச்சா என்றால் இல்லை. இது வரைக்கும் தரல. இப்படிப்பட்ட முதல்ல பிரதமரை நாங்கள் எப்படி வரவேற்போம்? நாங்க திமுக அவ ஆட்சியில் இருக்கிறதுனால அந்த மருத்துவமனைகளுக்கு அவர்கள் திறக்க வர்றாருன்னு சொன்னா அவரு புட்டக்கால் படி ஒரு பிரதமரை வரவேற்க வேண்டிய கடமை அவருக்கு இருக்கலாம், அந்த அரசு விழா நடத்தலாம். ஆனால் நாங்கள் பெரியார் இயக்கங்கள்லாம் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டதில்லை. அவர் வந்தால் நாங்கள் கோ பேக் மோடி என்றுதான் முழக்கப்படுவோம். ஏன்னா ஜிஎஸ்டி தமிழ்நாட்டில் பாதிச்சிருக்கு, குறுந்தொழில்கள் பாதிச்சிருக்கு, நீட் தேர்வு இது வரைக்கும் பதிலே தரல, கவர்னர் மாளிகையிலிருந்து 6000 என்றெல்லாம் வருது, ஆனால் மத்திய அரசு இது வரைக்கும் பதிலே சொல்லல. 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் சொல்லுது, ஆனால் பிரதமர் மோடி அதை செவிசாய்க்க மறுக்கிறாரு. இப்படிப்பட்டவரை எப்படி தமிழ்நாடு வரவேற்கும்? இப்போ பாஜகவினர் பிரதமர் வரும்போது மோடி பொங்கல் கொண்டாட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது எப்படி பாக்குறீங்க? அது இடத்துக்கு தகுந்த மாதிரி, ஊருக்கு தகுந்த மாதிரி. இந்தியா என்பது பல்வேறு இன மக்கள் வாழக்கூடிய பகுதி என்பதை ஒத்து ஒத்துக்கிறாங்க பிஜேபியை. இதன் மூலமா இந்த பொங்கலை உத்தரப்பிரதேசத்தில் நடத்தக்கூடாது, இந்துக்கள் பண்டிகை தானே, இந்துக்கள் பண்டிகை தானே மராட்டியத்தில் குஜராத்தில் ஏன் நடத்தக்கூடாது, அங்கெல்லாம் ஏன் நடத்துறது இல்லை? அப்ப இது தமிழ்நாட்டுக்குரிய பொங்கல், இந்த பண்டிகை தமிழ்நாட்டுக்குரியது என்பதை அவங்க ஏத்துக்கிறாங்க. இங்க வந்து இந்த வேடம் போடுறாங்க, பொங்கல் வேடம் இங்க வந்தா. அவர் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு போகும்போது அந்த உடையை தொப்பியை மாத்திக்கிட்டே இருப்பார், உடையை மாத்திக்கிட்டே இருப்பார், மாநிலத்துக்கு மாநிலம், மாநில
மக்களுடைய நிறங்களில் அவர்கள் அவரு மாறிட்டே இருப்பார். இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறுவார். பாத்தீங்கன்னா ஒரு 25-30 வகையான மோடி படங்கள் வரும் படங்கள்ல. அப்படி 30 மாநிலத்துக்கும் 30 வகையான வேடங்கள்ல போவார். இப்ப தமிழ்நாட்டுல அன்னைக்கு வேட்டி கட்டிட்டு வர போறார். அந்த வேட்டி கட்டிட்டு வர்றதுனாலயே தமிழ்நாட்டு மக்கள் ஏமாந்துட மாட்டாங்க, நிச்சயமா அதுக்கெல்லாம் மயங்கிட மாட்டாங்க. பொங்கல் என்பது துயர பொங்கலாகத்தான் மக்கள் இந்த அரசு தமிழ்நாடு அரசு நல்ல வாய்ப்பாக அமைந்து மக்களுக்கு நல்ல பொங்கல் பரிசுகள் எல்லாம் வழங்குவது ஒரு பக்கம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் பொருளாதார ரீதியில மத்திய அரசுடைய திட்டங்களால் மக்கள் இப்பவும் அல்லல் பட்டு தான் இருக்கிறாங்க. அவர்களுக்கு மோடி வைக்கிற பொங்கல் நற்பொங்கலாக இருக்காது, மோடி வைக்கிற பொங்கல் கசப்பான பொங்கலாகத்தான் மக்கள் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்களை பகிர்ந்துகிட்டீங்க, உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.